மனுஷனை உண்டாததாக உயிர்த்தெழுதல் திருநாளிலேயும் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவன் ஆர்ப்பரிப்போடு கர்த்தர் இக்கால சத்தத்தோடு உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கும் உரிய பிறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஜபம் செய்வோம். மனிதகுல மீட்புக்காக சிலுவையில் தன்னையே யாக பலியாக ஒப்புக் கொடுத்து தான் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிருள்ளவனாக வீற்றிருந்து எங்களை எல்லாம் ஆட்கொண்டு வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுதல் திருநாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த திருநாளை நாங்கள் ஆசிரிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்தி உமை போற்றுகின்றோம். இந்த தொழுகையிலே காணொளி வழியாக பங்கு கொள்கின்ற அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அனைவரோடு உம்முடைய அருள் பிரசன்னம் நிறைவாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரோ மீட்பெருமானிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்கிறோம் தூய பிதாவே, ஆமென். 147வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 147. இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. பாடலில் 147. அதிகாரம் 1 முதல் 18 வரை. வாதத்தின்
முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டார். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுரிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவன் மற்ற சீசனம் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிற மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தை கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டார். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மறைத்துலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி நின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசுவின் அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்றெண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டே போனதிருந்தானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கு என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகளிரை நான் அறியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதைகளையும் சீசருக்கு அறிவித்தார். இவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் வாக்கு. அவருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டுகளில் திருநாள் பண்டிகை ஆசிரியர் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் வீடுகளுக்கு நாமத்தில் பெற்றோரு சேதத்தின் சார்பாக ஆயிரலாக இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இந்த பண்டிகை உங்கள் அனைவருக்கும் அர்த்தமுள்ளதாக அமையட்டும். ஒருவேளை நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆலயத்திலே ஒன்று கூடி இத்தொழுகையை ஆசிரிக்க இயலாவிட்டாலும் காணொலி வாயிலாக ஆண்டவரை ஆசிரிக்கின்ற வாய்ப்பினை கற்று நமக்கு தந்திருக்கின்றார். அதற்காக நான் ஆண்டவரை போற்றுகின்றேன். காணொலி வாயிலாக கேட்கப்படுகின்ற இறை வார்த்தைகளை வாழ்விலே கொண்டு உயிர்த்திழந்த அனுபவத்தோடு கூட இந்த பண்டிகையை ஆசிரிப்போமாக. இதற்கு மையமாக தெரிந்து கொண்ட திருவசனம் யோவானிலே வார்த்தை நூல் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விழாவின் கொண்டாட்டம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விழாவின் கொண்டாட்டம். அன்பர்களே, மரியாள் ஆண்டவராகிய இயேசு பெருமானை வைத்த இடத்துல கல்லறை அலுவலகங்களை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்லுகின்றார். ஆண்டவரை காணவில்லை. கல்லறை திறந்த வண்ணமாக இருக்கின்றன, கல் புரட்டப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில புலம்ப ஆரம்பிக்கின்றார். என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போயிருக்கார்கள் என்ற நிலையிலே. ஆனால் ஆண்டவருடைய கல்லறையிலே ஆண்டவர் இல்லை என்பதை சீடர்களுக்கு அறிவிக்க சீடர்களும் வந்து அதை பார்வையிடுகின்றார்கள், திறந்த கல்லறையை காண்கின்றார்கள். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில
இந்த கல்லறையை உற்று பார்க்கிற போது கல்லறையுள் காணப்படுகின்ற தேவதூதர்களை பார்க்கின்றார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் அழுகிறாய் என்கிற கேள்வியை கோலத்தினராக எழுப்புகின்றார்கள். ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆண்டவரே, ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். திரும்பி பார்க்கின்ற வேளையில இயேசு கிறிஸ்துவை காண்கின்றார். ஆனால் அவர் இயேசு என்று அவர் அறியவில்லை. அவரை தோட்டக்காரன் என்கிற நிலையிலே அவள் பார்வை செல்லுகின்றது. இயேசுநாதர் அவளோடு கூட பேசுகிறார். மரியாளே என்று அழைக்கின்ற போது பிரபுனி என்று அவரை அவள் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். இதன் வாயிலாக போதுகிறேன் என்று அதனுடைய பொருள் உள்ளதாக நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அமிதமாக இயேசுவை கண்டால் இயேசு உரையாடினார். இந்த செய்தியினை சீடர்களுக்கு அறிவிக்கும்படியாக சொல்லுகின்றார். நான் கண்ட காட்சியை, ஆண்டவரை உயிர்த்திருந்த ஆண்டவரை கண்டேன் என்று சார்ந்து பகிர்ந்தார்களுக்கு நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இது முதலாவது சாட்சி. உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்ட மரியாள் சொல்லுகின்ற சாட்சி. அறிஞர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில பார்க்கின்ற போது எத்தனையோ மக்கள் மறைத்திருக்கின்றார்கள், ஆனால் உயிர்த்தவர்களே. ஆண்டவராக இயேசு பெருமானால் இந்த உயிர்ப்பெற்றலை செய்த சம்பவங்கள் திருமுறையில் சொல்லப்படுகின்றன. லாசரு, எபிரேயருடைய மகன், விதவையுடைய மகன், இவர்களெல்லாம் மறிக்க ஆண்டவராக இயேசு பெருமான் அவர்களை உயிர்த்தலை செய்கின்றார். ஆயினும் அவர்கள் மறித்து போனார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுநாதர் மாத்திரம் மறித்தார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். அவரை தவிர இன்றைக்கு ஒருவரும் இந்த உலகத்தில் உயிர்த்தளவில்லை. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பது முதலாவது சாட்சியாக மரியாள் இங்கு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற வேளையில அந்த வெறுமையான கல்லறை, ஆண்டவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இன்றும் வறுமையாக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அது இரண்டாவது காண்டித்தரமான சான்றாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் ஆண்டவராக இயேசு பெருமானே அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மீது ரோம முத்திரையிடப்பட்டு அதை காவல் காக்கும்படியாக வைத்தார்கள். மூன்றாவது சாட்சியாக நாம் பார்க்கின்ற போது இந்த ரோம முத்திரை உடைக்கப்பட்டிருப்பது மூன்றாவது சாட்சி. மேலும் நாம் பார்க்கின்ற வேளையில இந்த முத்திரையிடப்பட்ட கல்லறைக்கு காவல் புரியும்படியாக காவல் காவலர்களை வைத்திருந்தார்கள். இந்த காவல் காவலர்களும் ஒரு சாட்டாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் பார்க்கின்ற போது சீடர்கள் பெருமையான கல்லறையை கண்டு அவர்கள் நம்பாமல் இருந்தாலும் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமான போது அவர்கள் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி பகர ஆரம்பித்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகின்றது. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரெழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சான்றுகளாக மாறினார்கள். எனவே அதை தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற போது மக்கள் யார் யார் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை அனுபவமாக்கிக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் இன்று சான்றுகளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சீடர்களும் உலகத்துக்கும் சென்று ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறினார்கள், இரத்த சாட்சிகளாகவும் மடித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த இரத்த சாட்சிகளுடைய இரத்தங்கள் இந்த மண்ணிலே விழுந்த போது அவைகள் 30-60 நூறுமாக பலப்படுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலகமெங்கும் ஆண்டவருடைய திருச்சபை உருவாகி இருப்பதை நாம் காண முடிகின்றது. சவுளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற வேளையில கிறிஸ்தவர்களை நற்செய்தியை அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் தடுத்தால் கொள்ளப்பட்ட போது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆண்டவருக்கு தீவிர சாட்சியாக மாறி பல தேசங்களிலே பல சபைகளை உருவாக்கி அவன் சான்றாக நிற்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஒன்று குருந்தியர்ல நாம் பார்க்கின்ற போது 15:14 இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே தான் அங்கு சான்றுகளாக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆமான அறிஞர்களே, இந்த நாட்களிலே எத்தனையோ விதமான விளம்பரங்கள் நமக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நேர்முகமாக சொல்வதற்கு சொல்லுகின்றார்கள்,
இன்னும் நாம் பார்க்கின்ற வேளையில தின நாளிதழ், மாத நாளிதழ், வார நாளிதழ், வானொலி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, வலைதளங்கள், பேஸ்புக் என்றெல்லாம் பல நூதனமான வகைகளிலே இந்த விளம்பரங்கள் விளம்பரப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை விளம்பரப்படுத்துவதற்கு மனிதர்களை தவிர ஊடகங்கள் அல்ல என்பதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படி இருந்தும் இன்று உலகம் எங்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார், இன்று ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த கொண்டாட்டம் அகில உலகம் எங்கும் கொண்டாடப்படுகின்றது. நாம் இணைந்து அவரோடு கூட கொண்டாடுவோம். அவர் நமக்கு தருகின்ற இந்த உயிர்த்தெழுந்த நாள் செய்தியை நம் ஆழமாக சிந்திப்போமாக. முதலாவது நான் பார்க்கின்ற போது அக இருள் அகல அகமகிழ்வோம். அக இருள் அகல அகமகிழ்வோம். யோவானில் 20:1 சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டிருக்க கண்டால். கல்லறையில அடக்கம் செய்யப்பட்ட இயேசுநாதர் அடக்கம் செய்யப்பட்ட அடையாளமாக கல்லறையின் மீது கல் வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கப்பட்ட அந்த பெரிய கல் அகற்றப்பட்டிருப்பதை மரியாள் கண்டார். மூடி இருந்த கல் இங்கு அகற்றப்படுகிறது. தானாகவே அவை அகற்று போய்விட்டது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு பெருமான் சொன்னார், 3 நாளிலே உயிரோடுகிறேன் என்று. அதன் அடிப்படையில 3 நாள் வரையிலும் அந்த பூமி இயேசுநாதரை உள்ளடக்கி இருந்தது. 3 நாளோ அவரை உள்ளடக்கிக் கொள்ள முடியாதபடி அவர் வெளியே புறப்படுகின்றார். அந்த கல் புரட்டப்பட்டது. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறது. லூக்கா 24 நாம் பார்க்கின்ற வரையில அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. வெறுமையான கல்லறைதான் இருக்கிறதே தவிர அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்த இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இச்செய்தியினை சீஷர்களுக்கு சொல்ல சீஷர்கள் ஓடோடி வந்து பார்க்கிறார்கள். உறுதியான கல்லறையை புரட்டப்பட்டிருப்பதை பார்க்கிற கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்கவில்லை. அவர்கள் மீண்டும் அச்சுற்று தங்களுடைய அறைக்குள்ளாக பூட்டி அறைக்குள்ளாக இருக்கின்றார்கள். இயேசுநாத தரிசனம் கொடுக்கின்ற போதுதான் அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் ஒலித்தது, இருள் அகன்றது, வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இதே போன்று மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது மரியாளுடைய வாழ்க்கையில் கூட இந்த மெய்யான கிறிஸ்துவை நேரடியாக அவள் சந்தித்த போது மரியாளே என்று அழைக்கின்ற வேலையில அவள் ரபூனி என்று சொல்லுகின்றார். ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள், ஒருவருடன் ஒரு உரையாக இருக்கிறார்கள். அந்த உரையாடலிலே அவள் இயேசுவை கண்டாள். இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ளாக இருந்த இருள் அகன்று போய்விட்டது. வெளிச்சத்தை பெற்றார். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியினை பரப்புகளின் படியாக அவள் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்க முடிகின்றது. சுமாரின் உள்ள 9வது அதிகாரம் நாம் பார்க்கின்ற வேளையில இந்த பிறவியுடன் ஒருவர் இருக்கின்றார். அவனுக்கு ஆண்டவராக இயேசு பெருமான் அவனை சுஸ்தமாக்குகிறார். பார்வை அடைந்தவனை பார்த்து பரிசெய்து கேட்கிறார்கள், யார் உனக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கின்றார்கள். அதற்கு எனக்கு ஒருவர் பார்வை கொடுத்தார் என்று அவன் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் அவனை கேட்கிறார்கள். அவனை பெற்றோர்களை கேட்கின்றார்கள். பெற்றோரும் இவருக்கு அஞ்சி அவன் வளர்ந்தவன் தான், அவனுக்கு போய் கேளுங்கள் என்று அவர்கள் தட்டி கழித்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிரே இதுல நான் பார்க்கின்ற போது ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகள பார்க்கின்ற போது இயேசுநாதர் சொல்லுகின்றார். அந்த யோகாவின் 9வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லுகிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் ஞானித்திருப்பதற்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்கிறார். இதை கேட்ட போது பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் குருடரோ என்று கேட்கின்றார்கள். நாங்கள் குருடரோ என்று கேட்பதை நாம் பார்க்கப்படுகின்றது. அவர்களே அவர்கள் குருடர்கள் தான். ஏற்றால் இருளான வாழ்க்கை இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்போக்கு இல்லாதபடி இருதயம் இருண்டு போயிருக்கின்றது. அந்த இருதயத்தில வெளிச்சம் நிலவில்லை. ஆனால் வெளிச்சம் பெற்றவர்கள் விசுவாசித்தார்கள்.
தேவனை நம்பினார்கள். இதே குருடனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில கட்ட அதிசயங்களை செய்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது விசுவாசிக்கின்ற வேலையில நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படும். நாம் மெய்யான கடவுளை, உயிர்த்தெழுந்த கடவுளை காண முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அகக்கண்கள் திறக்கப்படட்டும். இருள் அகலட்டும். மகிழ்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட கொண்டாடுவோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வகையில அடைப்புக்கள் அகல அகமகிழ்வோம். அடைக்கப்பட்டிருக்கின்ற கல் அகல அகமகிழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே வசனத்தில் நாம் பார்க்கின்ற கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டால், இந்த அடைக்கப்பட்டிருந்த கல் நீக்கப்பட்டிருப்பதை கண்டால், கல் தடையாக இருந்தது. இயேசுநாதனுடைய வெளிச்சத்தை வீசுவதற்கு இந்த கல் தடையாக இருந்தது. ஆனால் இந்த வெளிச்சம் வீசுவதற்காக கல் அகற்றப்பட்ட போது வெளிச்சம் இருளை அகற்றி ஒளியை கொடுத்தது. அந்த மெய்யான ஒளி உலகத்தில் வந்தபோது அனைவரையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாக மாறிவிட்டது. அந்த ஒளியை அடைத்து வைத்திருந்த கல் அகற்றப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே போன்று மனித வாழ்க்கையில பலவிதமான கற்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கற்கள் அகற்றப்படுகின்ற போது அகமகிழ முடியும். இந்த அடைக்கற்களோடு கூட இருக்கின்ற வேலையில நாம் அகமகிழ முடியாது. ஏனென்றால் நம்முடைய சுயதலங்கள் நம்மை ஆள்வதனாலே நாம் அகமகிழ முடியாத நிலையை நாம் கண்டுகொள்ளப்படுகின்றது. இங்க நாம் பார்க்கின்ற வேலையில அதிகாரம் அங்கு அடைகளாக இருக்கின்றது. அதிகாரத்தை பயன்படுத்தி கல்லை அடைத்து அவர்களை முத்திரையிட்டு காவல் புரிகின்றார்கள். இது அதிகாரத்தினுடைய ஒரு தோற்றம். இவைகள் கருத்தறிந்து போனதை நாம் காண முடிகின்றது. இயேசுநாதனை ஒழித்ததில் இந்த தடைக்கற்கள் எல்லாம் அகற்றப்படுகின்றன. நாம் காண முடிகின்றது. மரியாளுடைய உள்ளத்திலே அந்த அடைக்கல் இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சியை, அந்த கல்லறை உரிமையாக இருப்பதை கண்டபோது இயேசுநாதனுடைய வார்த்தைகள் அவளுக்குள்ளாக வரவில்லை. ஆனால் இயேசுநாதன் நேரடியாக பேசிய போதுதான் அவருடைய பகற்கண்கள் திறக்கப்பட்டது. மூடியிருந்த கல்கள் அகற்றப்பட்டன. இயேசுவை அவள் கண்டாள். தடைகளை எல்லாம் தாண்டி இயேசுவை காண்பதனாலே அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கொண்டாள், ஆனந்தம் கொண்டாள். நாம் வந்து சிந்தித்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நம்மளுடைய வருகிறார் என்று சொன்னால், நம்ம ஒரு கை கொடுக்கிறார் என்று சொன்னால் எத்தனை மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும். இங்கே அழித்து போன இயேசுநாதன் உயிர்த்தெழுந்த காட்சியினை முதலாவது காண்கின்ற அந்த தரிசனம் பெற்ற மரியாளுடைய வாழ்க்கையில எத்தனை ஆனந்தம் இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ந்திருப்பார், எப்படி ஆடி பாடியிருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, இந்த பாவ கட்டுகளுக்குள்ளாக அவைகளுக்குள்ளாக பிணைக்கப்பட்டு வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து உள்ளாக நடந்து வருகின்ற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது ஆனந்த மகிழ்ச்சி, அது பகிர்ந்து கொள்ள முடியாத மகிழ்ச்சி. அது அவ்வளவு பயங்கரமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் மரணத்தை விழுந்திருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி, நித்திய நித்திய ஜீவகாலம் ஆண்டவரோடு கூட மனசாட்சி செய்கின்ற ஒரு வாழ்க்கைக்குரிய பாதை பெற்றுக்கொண்ட அனுபவம், அந்த மகிழ்ச்சியை வெளியே சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அவர் பெற்றிருந்தால் அறிஞர்களே, இன்றைக்கு அங்கிருந்த பரிசுகளுடைய வாழ்க்கையில இந்த ஆணவங்கள், சுயநலங்கள், இவைகள் பொறாமை, இவைகளெல்லாம் நாட்கொண்டு தடைக்கற்களாக இருந்தபடியினால உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வாழ்க்கையில கொள்ள முடியவில்லை என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. மனித ஆற்றல்களால் நாம் எதை தடை செய்தாலும் அது தடையாகிறது. அந்த தடைக்கற்களை மீறி ஆண்டவர் செயல்படுவார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க கலைக்கப்படுகின்றோம். அறிஞர்களே, நம்முடைய கரங்களிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி எதையும் தடுக்கலாம் என்றால் அது இயலாத காரணம். ஏனென்றால் இங்கு நாம் பார்க்க முடிகிறது, தாவீதுடைய வாழ்க்கை மிக வெட்ட வெளிச்சமாக நமக்கு சொல்லுகின்றது. தாவீது தன்னுடைய அதிகார வெட்கையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி உரியாவை கொன்று பட்சேபாளை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டான். கர்த்தருடைய திருக்கள் அவன் பின்னதாக சென்று, நீயே அந்த மனிதன் என்று சொல்லி குற்றவாளியாக தீர்க்கப்படுகின்ற போது அவன் குற்றம் உணர்ந்தவனாய் அவன் எட்டு சாம்பல்ல அமர்ந்து ஆண்டவரோடு கூட போராடுகின்றான். வாழ்க்கையில அவன்
இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரத்தை மீண்டும் அகற்றி அதில் தன் அதிகாரத்தை நடத்துகின்ற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தாவீது தன்னுடைய அரசாட்சியினாலே தீமை செய்தான், சீர்களுக்கோடு கூட செய்தான், ஆனால் கர்த்தர் அவனை ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகாப் ராஜா 40 தோட்டத்தை எடுப்பதற்காக 41 அவருடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்தான். அவருடைய வாழ்க்கையினுடைய அழிவு வேதம் அழகாக சொல்கிறது. அவர்கள் இப்படிப்பட்ட தடைகளெல்லாம் வந்தாலும் இவைகளை மீறி செயல்படுகிற ஒரு உன்னதர் நமக்கு இருக்கிறார். தடைகளை தாண்டி உயிர்த்திருந்த இயேசுநாதர் இன்றும் உயிர்த்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் மூலமாக இந்த நற்செய்தி விரிவடையும், இந்த நற்செய்தியின் கொண்டாட்டம் எங்கு கொண்டாடப்படும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றவரை நாம் பார்க்கின்ற வகையில் அகத்தில் தரிசனம் தந்தவருடன் அகமகிழ்வோம், அகத்தில் தரிசனம் தந்தவரோடு கூட அகமகிழ்வோம். யோவான் நற்செய்தி 20:15-16 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கின்ற வகையில் ஆகியால் பரிசேரும் அவனை நோக்கி நீங்கவும் யோவான் நற்செய்தி 20:15-16 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார் என்றார். அவள் அவரை போட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகிறேன் என்று அர்த்தமா. அருமையானவர்களே, இந்த பகுதியில் நான் பார்க்கின்ற போது அவருடைய அகத்திற்குள்ளான தரிசனம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்த போது கண்டுகொள்ள முடியவில்லை. அகக்கட்டில் திறக்கப்பட்டு அகத்தினுள் நுழைந்த வேலைகளைத்தான் அவள் மரியாதை என்று அழைக்கின்ற போது ரபூனி என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆமா அறிஞர்களே, அந்த அகக்கண்கள் துவக்கப்பட்டு அகத்தினுள் நுழைகின்ற போது இந்த ஆண்டவரோடு கூட நாம் ஆராதிக்க முடியும், கொண்டாட முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இவ்விதமாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை கண்டாள், உரையாடினால், அகமகிழ்ந்தால் இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சாட்சியாக மாறுகின்றார். இதை கேட்ட சீடர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் எழுகின்றன. கூட்டிய அறையினுள் தரிசனம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவனாலே அவருடைய உள்ளத்தில் காணப்பட்ட அச்சம் நீங்கி தைரியமாக ஆண்டவரை போதிக்கும்படியாக செல்கின்றார்கள். இயேசு மாதிரி சொல்லும்போது அவர் சொல்கிறார்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உங்களோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள், இவரை குறித்து பேசக்கூடாது என்று எச்சரித்த போது எச்சரித்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்கள் கண்டவைகளும் கேட்டவர்களும் குறித்து அறிவிக்காமல் இருக்க முடியுமோ? மனிதர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதா அல்லது எங்களை உருவாக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா என்று ஆண்டவருக்கே கீழ்ப்படுவோம் என்று தைரியமாக ஆண்டவரை குறித்து பறைசாற்றுகின்ற திருக்கரலாக மாறுகிறார். அப்போஸ்தலர்கள் 4:20 மிக தெளிவாக சொல்ல, நாங்கள் கண்டவைகளை கேட்டவர்களும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அறிஞர்களே, இந்த கண்டவைகளையும் கேட்டவைகளையும் வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டவைகளை நாம் அறிவிக்க வேண்டும். இன்று நாம் இந்த பண்டிகையை ஆசரிக்கின்றோம். பண்டிகையை ஆசரிக்கின்ற போது இந்த பண்டிகை நாட்களுக்கு முன்பதாக இந்த இரண்டு காலங்களை நாங்கள் புனிதமாக பாதுகாத்துக் கொண்டு இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் மதுபானங்களோடு கொண்டாடுகின்ற அனுபவங்களை நாம் காண்கின்றோம் அல்லவா? இவைகள் அர்த்தமற்றவைகள், அப்படிப்பட்ட கொண்டாட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாழ்வை அனுபவமாக்கிக் கொண்டு கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்டமாக அமைய வேண்டும். தரிசனம் பெற்ற அனுபவத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டும். தரிசனம் பெற்றோர் அடங்கியிறார், அவர்கள் ஆண்டவரை குறித்து பறைசாற்றுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் வேதத்தில் பார்க்கின்ற விலையில சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை கண்டபோது சொன்னால், மேசியாவை கண்டே வந்து பாருங்கள் என்று சொல்லியிருந்தார். அவள் அனுபவித்தால் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பறைசாற்றுகின்றார். மேலும் நாம் பார்க்கின்ற விலையில லேசருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தரிசித்தான். அவனுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்து வஸ்திரம் அணிந்தவனாக காணப்படுகின்றான். அவன் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவர் சொன்னார், இப்போ உன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்று தெற்குமொழி நாட்டிலே சென்று நீ பெற்றுக்கொண்டவர்களை கூறி அறிவி என்று சொல்லுகின்றார். ஆமர்களை நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நமக்குள்ளாக அடைத்துக் கொள்ள முடியாது. இந்த கல் திறக்கப்பட வேண்டும், அவைகள் பறைசாற்றப்பட வேண்டும். வெளிச்சம்
உதிக்க வேண்டும், இருள் அகல வேண்டும், அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்று நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாள் சீர்த்து பார்ப்போம். உயிர்த்திலிருந்து நாளை கொண்டாடுகின்றனா? இந்த உயிர்த்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை வாழ்வோம், அனுபவமாக்கிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது போலித்தனமாக நாம் கேட்டவைகளை வைத்து, மற்றவர்கள் சொன்னவைகளை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு போலி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல காலங்கள். அடங்கி அமைதியாக ஒடுங்கி போய் தனித்து ஆண்டவரோடு கூட உறவாட உரையாட ஆண்டவர் கொடுத்த காலங்களாக கருதுங்கள். இந்த காலங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவர்களாக வாழுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உள்ளே பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அனுபவம் வாழ்வின் அனுபவமாக வெளிப்படட்டும். அதன் வழியாக ஆண்டவரை நாமும் மகிமை அடைவதாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. 179வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் 179. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். பாடலின் 179.
அன்பும் பரிசுத்த அன்பும் நம்மளுடைய சதா காலம் தங்கி கொள்ளாது.